ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு புக் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம சுதாமூர்த்தி அப்படிங்கிறவங்களோட 3000 தையல்கள் அப்படிங்கிற ஒரு புக்கு பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சுதாமூர்த்தி அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னாக்கா, இன்ஃபோசிஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, அறக்கட்டளை கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்களோட ஒய்ஃப் தான் இவங்க, சுதாமூர்த்தி அப்படின்றவங்க. பர்சனலாக ஏன் இந்த புக்கை நான் வந்து சூஸ் பண்ணேன் அப்படின்னாக்கா, இவங்களுடைய ஆர்டிகல்ஸாக இருக்கட்டும், அல்லது டிவியில் வர அந்த பேட்டிகள், அதெல்லாம் நிறைய நான் பார்த்துருக்கேன், இன்டர்வியூஸ்லாம் நிறைய பார்த்துருக்குறேன். ஒரு ரொம்ப எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தாங்கன்னு கூட சொல்லலாம். என்னன்னாக்கா, இவ்வளோ பெரிய இன்ஃபோசிஸ் ஒரு குரூப் வச்சுருக்கிறாங்க. ஸோ அவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கனாக்கா, எல்லாத்துலேயும் ஒரு எளிமை, ஒரு நேர்மையான ஒரு இது, மற்றவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணணுங்கிற டெண்டன்சி. அவங்கள பேசிக்கலாக நீங்கள் பார்த்தீங்கனாலே புரியும், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்காக நான் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுறேன். அவங்கள பார்த்தீங்கனாலே தெரியும், ரொம்ப சிம்பிளாக இருப்பாங்க. இவ்வளோ பெரிய இதில் இருக்கிறவங்க இவ்வளோ சிம்பிளாக இருக்கிறாங்களே அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அது தவிர ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க, அதாவது அவங்களுடைய கிராண்ட் பேரண்ட்ஸ் வீட்டில், அவங்களுடைய சின்ன வயசில் இருக்கையில் அவங்களுடைய கிராண்ட் பேரண்ட்ஸோட வீட்டில் பார்த்திங்கனாக்கா, இந்த மாதிரி வெளியில் யாராவது தர்மம் கேட்டு வர்றவங்களுக்காகவே தனியாக வந்து வீட்டில் வந்து அரிசி வச்சுருப்பாங்களாம். அது எப்படின்னாக்கா, சும்மா சாதாரண குவாலிட்டி கிடையாதான், இருக்கிறதுலே ஹை குவாலிட்டியான ரைஸ் தான் அவங்க வந்து வர்றவங்களுக்கு, வீட்டுக்கு வந்து சாப்பாடு கேட்குறவங்களுக்கு கொடுக்குறதையா, இவங்களுக்கு வந்து லோ குவாலிட்டியானது வந்து வச்சுக்குவாங்களாம். அது எப்போ வந்தாலும் யார் வந்து கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாத அளவுக்கு அவங்க வந்து எதை ரெடி பண்ணுறாங்களோ இல்லையோ, இந்த அவங்க வர்றவங்களுக்கு கொடுக்கறதுக்காகவே அவங்க வீட்டில் வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருந்திருக்குன்னு கூட சொன்னாங்க. இந்த மாதிரி நம்ம எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்னால தான் எனக்கு அமைஞ்சுது அப்படின்னு சொல்லி ஒரு இன்டர்வியூவில் நான் படித்தேன், பார்த்தேன். ஸோ அது மூலமா எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆச்சு. சரி, அந்த புக்கு வாங்கி பார்க்கலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். வாங்க இந்த புக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பட் பார்த்தீங்கனாக்கா, இவங்களுடைய இன்ட்ரோ அப்படின்னாக்கா, இவங்க வந்து கர்நாடகாவில் பிறந்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா, இவங்க அவங்க இதில் வந்து நிறைய இன்ஃபோசிஸில் இருக்கிறவங்க நிறைய கதை, கட்டுரை, சிறுகதைகள் இந்த மாதிரிலாம் நிறைய எழுதியிருக்கிறாங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பத்மஸ்ரீ அவார்டு, அப்புறம் கர்நாடகா கவர்மெண்ட் வந்து இவங்களுக்கு அட்டிமாஃபி அவார்டு அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க 2011. இந்த புக்கை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கனாக்கா, ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப எளிமையாக ஒரு பெரிய ஆள் அப்படிங்கிறதுக்காக அவங்களுடைய பிரதாபத்தை தான் நிறைய பேர் வந்துட்டு எழுதுவாங்க. அவங்க வந்து அப்படி இப்படி அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் இதில் புக்கில் கூட பார்த்தீங்கனாக்கா, இவங்களுடைய ஒரு சிம்பிளிசிட்டியே தான் இருக்குது. நார்மலாக ஒரு கதையோ ஒரு புக்கோ படிக்கும்போது நமக்கு எவ்வளோ ஒரு சுவாரஸ்யம் வரும், ஒரு படிக்கும்போது ஒரு புரிஞ்சிக்கக்கூடியது இருக்கும், ஈஸியாக அடைச்சோம், அந்த மாதிரி வந்து ரொம்ப ஈஸியாக கொடுத்துருக்குறாங்க. இவங்களுக்கு எப்படி இந்த மாதிரியான ஒரு தாட் வந்தது, இந்த புக்குக்கு வந்து ஆக்சுவலி எப்படி 3000 தையல்கள் அப்படிங்கிற பேர் ஏன் வந்தால் வச்சாங்க அப்படிங்கிறத ஒரு இதில் கொடுத்துருக்குறாங்க. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த புக்கோட இதை பார்த்தீங்கனாக்கா தெரியும், நிறைய இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கதைகளாக சொல்லியிருக்கிறாங்க. 3000 தையல்கள், மாணவர்களை மிஞ்சிய மாணவி, இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல இது எல்லாமே கதைகள் அப்படிங்கிறத விட அவங்க இதில் நடந்த விஷயங்களை ஒரு நல்ல ஒரு இதுவாக, எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஸ்டோரியாக தான் சொல்லியிருக்கிறாங்க. எதுவும் இதுவாக சொல்லலாம், நல்ல இன்ட்ரெஸ்டாகவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளவோ புக்ஸ் படிக்கிறோம், இந்த மாதிரி புக்ஸுகளையும் இப்போ நம்ம கண் முன்னாடி வாழ்கிற இந்த மாதிரியான ஒரு லெஜெண்ட்ஸை பற்றிலாம் நாம் தெரிஞ்சுக்கிறது நமக்கும் சரி, நம்மளுடைய ஜென்ரேஷன்ஸ்க்கும் சரி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க, இந்த 3000 தையல்கள் அப்படின்னு இந்த புக்குக்கு ஏன் இந்த பேர் வச்சாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவே இருந்தது. இதில் பார்த்தீங்கன்னாக்கா, இதில் எப்படி அவங்க இந்த புக்குகள்லாம் எழுதுறதுக்கு வந்தாங்க, யார் அவங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்தாங்கங்கிறத பற்றி சொல்லியிருக்கிறாங்க. ஒரு டிஜே எஸ் ஜார்ஜ் அப்படிங்கிறவங்க, இந்தியன் எக்ஸ்பிரஸோடைய பத்திரிகையாளர், அவங்க வந்துட்டு இவங்களுக்கு ஒரு கட்டுரை எழுத சொல்லி கேட்டுக்கிறாங்க. அப்படியே அவர் வந்து நல்லா இவங்களுக்கு ட்ரெயின் பண்ணி விட்டுருக்குறாங்க. ஆக்சுவலி அவங்களுக்கு கன்னடம் தான் தெரியும், இங்கிலீஷ் அவ்வளோவா தெரியாதுன்னு சொன்னாங்க. ஆனால் அவருடைய ட்ரைனிங்னால் இந்த மாதிரி அவங்க நல்லா எழுதுறதுக்கு ட்ரெயின் ஆகிட்டாங்கன்னு சொல்லி
இதில் கொடுத்துருக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த 3000 தையல்கள் பற்றின ஒரு நிறைய பெரிய இதுவாக கொடுத்துருக்குறாங்க. பட் வந்து நான் ஒரு சின்ன ஷார்ட்டாக சொல்கிறேன். 1996 வந்து இவங்க வந்து இன்ஃபோசிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு இதுனால் ஒரு தொண்டு நிறுவனம்னா எப்படி நடத்தணும்னு தெரியாமலே இருந்திருக்காங்க. ஜஸ்ட் ஏதோ நார்மலாக பண்ணுற மாதிரியே பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இவங்களுக்கு வந்து மக்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணணும், இந்த கிராமங்களில் இருக்கிறவங்களுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு, கல்வி வளர்ச்சி, மருத்துவ வசதி, கலாச்சார இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் அவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிறதுல பார்க்கும்போது இந்த தேவதாசி சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இவங்களுக்கு ரொம்ப அதிகமாக அந்த நேரங்களில் பரவ ஆரம்பிச்சிருந்தது. அதை வந்து இவங்க அபாலிஷ் பண்ணணும், அதை வந்து முறிஞ்ச வரைக்கும் அதை மாற்றணும், மாற்றி அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு இது இவங்களுக்குள்ளே இருந்திருக்கு. ஸோ நம்மளுடைய தேவதாசிகள்ன்றது இவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கோயில்களில் இருப்பாங்க, அவங்க வந்து கடவுளுக்காகவே அவங்கள விட்டுருவாங்க. முன்னாடியெல்லாம் கதைகள்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க, அரசருடைய அரசவையில் வந்துட்டு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய இவங்களை பற்றின விஷயங்கள் நிறைய ஸ்டோரிஸாக நிறைய இருக்குது. அவங்க பார்த்தீங்கன்னாக்கா அந்த கோயில்களில் இருக்கிறவங்களா, அப்புறம் வந்து கலை நிகழ்ச்சிகள்லாம் நடத்துகிறவங்களா, அப்புறம் ரொம்ப நல்ல ஒரு ஸ்டேட்டஸில் தான் இருந்திருக்கிறாங்க. ஒரு நாள்பட பார்த்தீங்கன்னாக்கா அவங்கள வந்து ஒரு ப்ராஸ்டியூட் ரேஞ்சுக்கு கொண்டு வந்து விட்டுட்டாங்க. ஸோ அவங்களுமே வேறு வழி இல்லாமல் அவங்களுடைய பிழைப்புக்காகவும் வேறு வருமானத்திற்காகவும் இதில் இருந்தால் நம்மளுடைய வாழ்க்கையை ரன் பண்ணலாம் அப்படிங்கிற தாட்டுக்காகவும் இந்த இதுலேயே அப்படியே இது ஒரு குலத்தொழில் அப்படிங்கிற ஒரு ரேஞ்சுக்கே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இதை வந்து இந்த மாதிரி ஒரு இதுவாகவே போயிட்டே இருந்திருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கலர் ட்ரெஸ்ஸு, அவங்களுடைய ஹேரு, இந்த மேக்கப் ஐட்டம் இதெல்லாம் பார்த்து இவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. ஏன் இந்த மாதிரி இருக்கிறாங்க, இவங்களுடைய லைஃப்பை நம்ம மாற்றினா என்ன அப்படிங்கிற ஒரு சேஞ்சஸ் வந்து இவங்களுக்கு வந்திருக்குது. ஸோ அதனால் இவங்களுக்கு பார்த்துருக்குறாங்க, இதை நம்ம மாற்றணும் அப்படிங்கிற ஒரு தாட்டு. மற்றபடி வேறு எந்த ப்ரிப்பரேஷனும் பண்ணலை, உடனே போய் இதை பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு தாட்டில் சும்மா இவங்க வந்து நார்மலாக போயிட்டு இன்ஃபோசிஸில் ஒரு இதாக இருக்கிறாங்கங்கிறனால ஒரு ஜீன்ஸு டிஷர்ட்டு அது மாதிரிலாம் போட்டுட்டு அவங்கக்கிட்ட போய் சும்மா நார்மலாக இருக்கவங்ககிட்ட போய் ஒரு கிராமத்துக்கு போயிட்டு நான் அவங்களுடைய லைஃப்லாம் மாற்றுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அப்படி சொல்லும்போது டக்குன்னு ஆளை பார்த்துட்டு என்ன பண்ண எதுக்கு வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு ஆள் பிடிக்க வந்திருக்கீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ரொம்ப தரக்குறைவான வார்த்தைகளால் பேசி செருப்பெல்லாம் தூக்கி எறிஞ்சிருக்கிறாங்க. அப்படியே அழுதுகிட்டே வந்திருக்கிறாங்க. திரும்ப செகண்ட் டைம் பார்த்தீங்கன்னாக்கா என்னடா இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனம் தளரலை. சரி நம்ம ஏன் அவங்க ஏதாவது ஒரு கஷ்டத்தில் இருந்திருக்காங்களோ அந்த நேரத்தில் நம்ம போயிட்டோமோன்னு நினச்சிட்டு மறுபடியும் அவங்க போயிருக்கிறாங்க. மறுபடியும் அவங்க போயிட்டு நம்ம இந்த தடவை வந்துட்டு நம்ம கரெக்டாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அப்போவும் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வயலில் வேலை செஞ்சிட்ருந்தவங்ககிட்ட போயிட்டு நீங்கள் ஏன் இந்த மாதிரி உங்களுடைய படிப்பு இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நான் இம்ப்ரூவ் பண்ணி தரேன், உங்களுடைய குழந்தைகளுக்கு எஜுகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சொன்னால் கூட அவங்க வந்து நம்பலை. யார் செய்கிறது, நீங்களா செய்கிறீங்க, நீங்கள் எப்படி ஒரு ட்ரெஸ் பண்ணிக்கிறீங்க, நீங்கள் எப்படி எங்களுக்கு பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து என்ன சொல்லி திட்டிட்டு அதுக்கப்புறம் அவங்க மேலே தக்காளி தூக்கி எறிஞ்சிருக்கிறாங்க. தக்காளி வேணால் வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி எறிஞ்சிருக்கிறாங்க. ஸோ இது ரொம்ப இவங்களுக்கு ரொம்ப அழுகையாக வந்துட்டு வீட்டில் வந்து ரொம்ப இதுவாக இருந்திருக்காங்க, ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து அவங்க அப்பா வந்து பார்த்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லவும் அதுக்கப்புறம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரிலாம் நடந்துச்சு அப்படின்னு. அப்புறம் அவங்க அப்பா சொன்னாங்கன்னா முதல்ல நீ கொஞ்சம் அமைதியாயிரு அப்படின்னு சொல்லிட்டு நீ கூட்டிகிட்டு போய் அவங்கள ஒரு கண்ணாடி முன்னாடி நிற்க வச்சுருக்கிறாங்க. ஒரு கண்ணாடி முன்னாடி நிற்க வச்சவனையும் அவங்க பார்த்துட்டு என்ன மாதிரியான நீ ஒரு ட்ரெஸ் பண்ணிட்டு போயிருக்கிற, நீ வந்து ஒரு இன்ஃபோசிஸில் தலைவரோட இதில் இருக்கலாம், பட் வந்து ஒரு பிரச்சனையை தீர்க்கறதுக்காக போகிறப்போ அவங்களுடைய லைஃப் ஸ்டைலுக்கு நீ இறங்கி போகணும், அப்படி இருந்தால் தான் நான் வந்து அவங்க வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படின்னு. நீ இந்த மாதிரி ஒரு காஸ்டியூமில் போனால் அவங்க எப்படி நம்புவாங்க, இங்கே எல்லாம் பண்ணுவீங்கன்னு சொல்லி சொன்னாலும் எப்படி நம்புவாங்க, வேறு மாதிரி ஏதோ ஒருத்துக்கு தான் வந்திருக்கிறீங்கன்னு சொல்லி நீங்கள் என்ன பத்திரிக்கையாளராக அவங்களுக்கு பேட்டி எடுத்து எங்கள் மூலமா சம்பாதிக்க போகிறீங்களா, இப்படி தான் நிறைய க்வெஸ்சன்ஸ்லாம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தான் கேட்பாங்க. நீ வந்து உங்களுடைய இதை சேஞ்ச் பண்ணணும், சேஞ்ச் பண்ணால் தான் இதில் வந்து நீங்கள் வந்து சரியாக போக முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அட்வைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனாலும் இவங்களுக்கு ஒரு தாட்டு ஏன் அடுத்தவங்களுக்காக நம்மளை மாற்றிக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கிறாங்க. பட்
ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவங்களே ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஓகே நம்ம வந்து நம்மளுடைய சேஞ்சஸ் பண்ணினா தான் அவங்களுடைய லெவலுக்கு இறங்கி போகணும். அவங்க எந்த இடத்துலையும் நம்ம உட்காரத்துக்கு தயங்கக்கூடாது, கீழே தரையில் உட்காரணும். அவங்க என்ன கொடுத்தா அந்த ஃபுட்டு அவங்களுடைய சாப்பாடு நம்ம வாங்கி கொடுத்தாங்கன்னா வாங்கி சாப்பிடணும். அப்புறம் எந்த ஒரு வசதியும் இல்லாமல் ஆடம்பரமும் இல்லாமல் நம்ம அவங்களோட ஒருத்தராக இருந்து கலந்து பழகிறதுக்கு நம்ம வந்து ப்ராக்டிஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரியான ஒரு காஸ்ட்யூமுக்கு வந்து வந்துட்டாங்க. அதே மாதிரி தாலி புடவை அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல அவங்கள சேஞ்ச் பண்ணிக்கிட்டு மறுபடியும் அவங்க போனாங்க. அதே மாதிரி அந்த மாதிரி ஒரு கிராமத்துக்கு போயிட்டு போனவோ இந்த தடவை அவங்க அப்பா கூட போயிருக்காங்க. அப்பா போனப்போ அவங்க அப்பா சொன்னாங்கன்னா இந்த மாதிரி என் பொண்ணு இவங்க வந்து ஒரு டீச்சராக இருக்காங்க, இவங்க வந்து உங்களுடைய படிப்பு உங்களுடைய குழந்தைகளுடைய படிப்பு எதிர்காலத்துக்கு என்ன உதவி செய்வாங்க, மருத்துவ உதவியெல்லாம் செய்கிறதுக்கு வந்திருக்கிறாங்க, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுடைய இதை முடிவை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவங்க கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னாக்கா என்ன ஏதுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய லைஃப்பில் வந்து ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்குது. அப்படியே இவங்களோட காஸ்ட்யூம் பார்த்தோன்னே அவங்களுக்கு ஒரு ஓகே இவங்க வந்து நமக்கு செய்வாங்க அப்படிங்கிற ஒரு இது வந்து அவங்களுக்கு கேப்சர் ஆயிடுச்சு. ஸோ ஏன் இந்த மாதிரி தொழிலுக்கு வந்தீங்க, ஏன் இதிலிருந்து இது பண்ணலாம், அவங்க குழந்தைகளையும் இதில் ஈடுபடுத்தக்கூடாது, அவங்க படிப்பு அந்த மாதிரி விஷயங்கள், அப்போ எங்களுக்கு யார் உதவி செய்வா அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சன் வரும்போது நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நிறைய கைத்தொழில்கள் அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுச்சு. இவங்களை வந்து நல்ல ஒரு லெவலுக்கு முன்னேற்றி கொண்டு வந்திருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னாக்க அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நடந்திருக்குது. இவ்வளோ விஷயத்துக்கு அப்புறமும் அதான் ஒரு இது வந்து நான் நிஜமாகவே நடந்த ஒரு விஷயங்களை அவங்க சொல்கிறாங்க, இதுவும் வந்து இதெல்லாம் கிடையாது. ஸோ அது மாதிரி ஒரு நல்ல இன்ஸ்பிரேஷன் ஆகிட்டு நிறைய பேருக்கு இது மாதிரி அப்புறம் இவங்களுடைய கன்சர்னில் இதுக்குன்னு ஒரு இன்ஃபோசிஸில் ஜாயின் பண்ணாமல் இது ஒன்று தனியாக ஒரு இதுவாக செயல்படணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஆரம்பித்து அதில் ஒருத்தரை ஜாயின் பண்ண வச்சு அவங்க அபை அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அவங்களும் இவங்களுடைய இதில் வந்து நல்லபடியாக செயல்பட ஆரம்பித்தாங்க. ரெண்டு பேருமே ஆரம்பத்தில் நிறைய எதிர்ப்புகள் வந்திருக்கு இதுக்கு, இந்த இவங்களோட பயன்படுத்துவாங்க இல்லையா இடைத்தரகர்கள் அவங்களாம் இவங்களை கொலை மிரட்டல்கள் இந்த மாதிரிலாம் நிறைய விட்டுருக்குறாங்க. இருந்தால் கூட பயப்படாமல் இவங்க வந்துட்டு தைரியமாக இருந்து போலீஸோட ஹெல்ப்போடு இருந்து இவங்க வந்து இதை நல்லா ரன் பண்ணி கொண்டு வந்துருக்குறாங்க. இன்றைக்கி அதில் இருந்து நிறைய லேடிஸ் வந்துட்டு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகியிருக்காங்க. அதில் அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு பாராட்டு விழா வச்சுருக்கிறாங்க, வச்சதில் இவங்க போயிருக்கிறாங்க. அப்போது அவங்க அந்த லேடிஸ் எல்லோரும் சேர்ந்து சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லுவோம். அந்த நேரத்தில் அவங்களுடைய இதை பார்த்து எனக்கு பேச்சே வரல, என் கண்கள் குளமாயின அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. 17 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு செருப்பு தான் வந்து வெகுமதியாக கிடச்சிது, தக்காளியும் செருப்பும் தான் கிடச்சிது. ஆனால் இப்போ வந்து இவங்க போயிட்டு வர்றதுக்கான ஃப்ளைட் டிக்கெட்டு அது இதுன்னு எல்லாமே அவங்களே இவங்களுடைய சுதாமூர்த்திக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்து இவங்களை வர வச்சு தங்க வச்சு லாட்ஜ் ரூம் எல்லாமே ஃபெசிலிட்டிஸ் ஏன்னா நீங்கள் அவ்வளோ எங்களுக்கு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு இதுவாக பண்ணியிருக்குன்னு நினச்சி இவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. அதனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு நாங்கள் ஒரு அதிலிருந்து ஒரு லேடி வந்து பேசியிருக்கிறாங்க. அவங்களுக்கு நாங்கள் அந்த அக்காவுக்கு அவங்கள எல்லோரும் அக்கான்னு தான் சொல்கிறாங்க, சுதாமூர்த்தி அம்மா இடத்த அவங்களுக்கு ஒரு தனித்துவமான ஒரு பரிசு நாங்கள் கொடுக்கணும்னு நினச்சிருக்கிறோம். இந்த எம்ப்ராய்டரி பையன் செஞ்ச ஒரு போர்வை அதில் ஆளுக்கு கொஞ்சம் அப்படிங்கிற கணக்கில் 3000 பேரும் சேர்ந்து அந்த எம்ப்ராய்டரியை செஞ்சுருக்குறோம், அதனால் 3000 தையல்கள் இருக்கும் அதில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் இருக்குது அது அவ்வளோ அழகாக இல்லைன்னா கூட இது வந்து போர்வையாகவே நாங்கள் இருக்கிறோம். இந்த என்ன சொல்கிறது அவ்வளோ ஒரு இதுவாக இருக்கும், ஆனாலும் அவங்களுக்கு அது பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இதை பார்த்தோன்னே அவங்களுக்கு ரொம்ப இதாகிட்டாங்க. இதுதான் நான் பெற்ற பரிசுகள்லேயே மிகச்சிறந்த பரிசு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னாக்க இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த 3000 தையல்கள் அப்படிங்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்க நிறைய மாணவர்களை மிஞ்சிய மாணவி இந்த மாதிரி நிறைய கண்டென்ட்லாம் இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்க ஈஸியான மொழிநடையிலே தான் இருக்குது, எதுவுமே பார்த்தீங்கன்னாக்க ஒரு போரிங்கான இது இல்லை. நாங்கள் என்ன ஒரு விஷயங்களை சொல்ல வர்றாங்களோ அதை வந்து கரெக்டாக சொல்லியிருக்கிறாங்க, அவங்களோட லைஃப்பில் நடந்த விஷயங்களை கரெக்டாக அப்படியே சொல்லியிருக்கிறாங்க. கிருஷ்ணலீலையும் நீச்சல் குளமும் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னாக்க
இன்ஃபோசிஸ் அறக்கட்டளையில் ஒரு நாள் அப்படின்னு. இந்த மாதிரி அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, அவங்களுடைய ஒர்க்கு, அந்த மாதிரி என்ன பண்ணியிருக்கிறாங்க இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா ஃப்யூச்சர் ஜென்ரேஷன்ஸ்க்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். லேடிஸ் வந்து இன்றைக்கி எங்கேயோ நிறைய பேர் வந்து இதில் நல்லா வர்றாங்க இல்லைன்னு சொல்ல முடியாது, நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கவும் இருக்கிறாங்க. பட் இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் நீங்கள் பசங்களுக்கு, வளர்கிற பசங்களுக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இதிலேருந்து ஒரு என்ன சொல்கிறது, இப்போ இருக்கிற நாகரீக மோகத்தில் இருக்காமல் எவ்வளோ இருந்தாலும் தன்னுடைய தேவைக்கு மிஞ்சி எதுவும் தேவையில்லை அப்படிங்கிற ஒரு தாட்டோடு இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து இந்த சுதாமூர்த்தி மேடம் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு வந்துட்டு எல்லாத்துலேயும் ஒரு சிம்பிளிசிட்டி, நமக்கு என்ன முடியுமோ அதை போதும், அந்த மாதிரி என்னால் முடியாது ஆனால் நம்மால் முடியும் அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் அழகாக ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு எனக்கு வீடியோ டைம் பற்றல, ஸோ சொல்லணும்னு தான் எனக்கு இது இருக்குது. நிறைய விஷயங்கள் இருக்குது பட் இந்த புக்கு அவ்வளோக்கா அடக்க முடியல. ஜஸ்ட்டு கண்டென்ட் என்ன அப்படிங்கிறத மட்டும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த புக்கு வாங்கி படிங்க, ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு கதை மாதிரி படிக்கிற, கதை படிக்கிறவங்களுக்கு கூட இந்த புக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு எல்லாமே ஒரு ஈஸியான ஃபார்மேட்டில் தான் கொடுத்துருக்குறாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ, பாய்.